ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே, பக்தி சமஸ்தானம் யூடியூப் சேனலுக்கு உங்களை பக்தியுடன் வரவேற்கிறோம். இன்று நம் சாயாப்பா செய்த ஒரு அதிசய அற்புத நிகழ்வு பற்றி விரிவாக கேட்போம். ஒருமுறை ஒரு பிரமுகர் நம் சாயாப்பாவை தரிசிப்பதற்காக அதிகாலையில் துவாரகா மாய்க்கு சென்றார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரை திக்பிரமை அடையச் செய்தது. இறைவா, இதை காணவா எனக்கு கண் கொடுத்தாய் என்று அவர் மனம் பதறியது. துவாரகாமாயில் சாயப்பாவின் தலை ஒரு புறமும் கை கால்கள் உடல் ஆகியவை வேறு புறங்களிலும் தனித்தனியே சிதறி கிடந்தன. சாயப்பாவை இப்படி செய்யும் அளவு அவருக்கு விரோதிகள் யாரும் இல்லையே. பக்தரின் விழிகளில் கரகரவென கண்ணீர் பெருகியது. அவர் பெரும் பீதியடைந்தார். உடன் இத்தகவலை ஷீரடி கிராமத்து அதிகாரிகளிடம் சென்று தெரிவிக்க வேண்டும். ஆனால் அப்படி தெரிவித்தால் அது தன் தரப்பில் நல்லதாக இருக்குமோ? முதலில் பார்த்தவன் என்பதால் அந்த சம்பவத்திற்கான பொறுப்பு தன்மேல் சுமத்தப்பட்டு விடுமோ? அவர் அச்சத்தோடும் குழப்பத்தோடும் தம் வீடு நோக்கி நடந்தார். பயத்தில் அவர் கை கால்கள் கிடுகிடுவென நடுங்கிக் கொண்டிருந்தன. வீட்டுக்கு சென்ற அந்த பிரமுகர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தன் அடுக்கத்தை சற்று குறைத்து கொள்ள முயன்றார். ஒரு குவளை குளிர்ந்த நீரை குடித்தார். மெல்ல தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் துவாரகாமாய் நோக்கி நடந்தார். எப்படியும் நடந்த விஷயத்தை ஊரில் உள்ள அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டுமல்லவா? அவர் தயங்கி தயங்கி துவாரகாமாய்க்கு சென்றபோது அங்கே எந்த கூட்டமும் இல்லை. துவாரகாமாய் வழக்கம் போல் அமைதியாகத்தான் இருந்தது. எச்சரிக்கையோடு உள்ளே சென்று பார்த்தார். என்ன ஆச்சரியம், சாயப்பா வழக்கம் போல் சலனமே இல்லாமல் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்படியானால் தாம் கண்ட காட்சி பொய்யா, கனவா, தன் கண்ணே தன்னை ஏமாற்றுமா? முன்னர் சாயப்பாவின் அங்கங்கள் சிதறி கிடந்ததாக தாம் கண்ட காட்சிதான் பிரம்மையா? இல்லை, இப்போது தாம் கண்டுகொண்டிருக்கும் இது பிரம்மையா? அவருக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் சாயப்பாவை மீண்டும் முழுமையாக தரிசிக்க முடிந்ததில் அவர் அடைந்த பரவசத்திற்கு அளவே இல்லை. சாயப்பா, நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நாக்குளர சொல்லியவாறே சாயப்பாவை நமஸ்கரித்தார். பக்தரின் கண்களிலிருந்து பரவசத்தில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவரை பரிவோடு பார்த்தார் நம் சாயப்பா. ஆம், நான் என்றும் இருக்கிறேன், என்றும் இருப்பேன் என்று கம்பீரமாக அறிவித்தார். என்றும் இருப்பவர் கடவுள் ஒருவர்தானே? உடலை தனித்தனியாக கலற்றி ஓய்வெடுப்பது என்பது யோக சாதனைகளில் ஒன்று. நம் சாயப்பா பல்வேறு யோகங்களில் தேர்ந்தவர். ஓர் இடத்தில் இருந்து கொண்டே இன்னொரு இடத்திலும் தோன்றுவது, தன் உடலை மிக மெலிதாக்கி கொண்டு ஆகாயத்தில் பறந்து விருப்பமான இடத்திற்கு செல்வது, உடலை மாபெரும் உடலாக மலைபோல் ஆக்கி கொண்டு பார்ப்பவர்களை பிரமிக்க வைப்பது என யோகத்தால் ஒருவர் அடையும் திறன்கள் பல பல. அனிமா, மகிமா, லகிமா என அஷ்டமா சித்திகள் அடைய பெற்றவர்கள் யோகிகள். அனிமா மகிமா போன்ற சித்திகளில் அனுமன் தேர்ந்தவர். சீதாதேவி முன் உலகளந்த பெருமாள் போல் சூரியனும் சந்திரனும் தன் செவிகளில் இரு குண்டலங்கள் மாதிரி தோன்றும் வகையில் பேருருவும் எடுத்தவர்தான் அனுமன். அவரே மிகச்சிறிய உருவையும் எடுக்கும் வலிமையை பெற்றிருந்தார். ஜோவென பெய்யும் பெருமலையின் இடையே மலைநீர் தன்மேல் படாதவாறு மிக மெல்லிய உருவெடுத்து இடைநடக்கும் ஆற்றல் உடையவர் அனுமன் என்று புகழ்ந்து எழுதியிருக்கிறார் கம்பராமாயணத்திற்கு உரை எழுதிய கோபாலசுவாமி. யோகிகளால் முடியாதது எதுவுமில்லை. திருவண்ணாமலையில் சேஷாத்ரி பரபிரம்மம் இத்தகைய யோக சாதனையில் ஈடுபட்ட போது அங்கங்கள் தனித்தனியாக கிடந்ததை சில அன்பர்கள் பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆதிசங்கரருக்கு எரிந்த வழக்கரம் வளர்ந்ததும் சதாசிவ பிரம்மேந்திரர் தன் வழக்கரத்தை வெட்டிய மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் அதை தன் உடலில் ஒட்ட வைத்து கொண்டதும் எல்லாம் இத்தகைய யோக சித்திகளின் விளைவே. எல்லோரையும் படைத்து காக்கும் பகவான் நம் சாயப்பாவுக்கு தம் அங்கங்களை பிரித்து சேர்ப்பது என்பது ஒரு பொருட்டா என்ன? பிரிந்த மனங்களை ஒன்று சேர்ப்பதும் பிரிந்த வாழ்க்கையை ஒன்றாக்குவதும் நம் சாயப்பாவின் அருளால் முடியும் என்கிற போது, தன் பிரிந்த அங்கங்களை ஒன்று சேர்த்து கொள்வது சாயப்பாவால் இயலாததா? சாயப்பா துவாரகாமாயிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஒரு ஆலமரத்தின் அருகே இருந்த கிணற்று நீரில்தான் குளிப்பது வழக்கம். ஆனால் அவர் குளிக்கும் விதம் விந்தையானது.
உடலின் புற உறுப்புகளை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்வது போலவே அக உறுப்புகளையும் தண்ணீரால் சுத்தம் செய்வார் நம் சாயப்பா. தம் குடலை வாய் வழியாக வெளியே எடுத்து நீரால் நன்கு கழுவி அருகே இருந்த நாவல் மரத்தின் கிளையில் தொங்கவிட்டு உலர்த்துவார். பின் அந்த குடலை மறுபடி தன் உடலுக்குள் பொருத்தி கொண்டு விடுவார். இதை பார்த்த அடியவர்கள் ஷீரடியில் இருந்தார்கள். அவர்கள் மூலம் நம் சாயப்பாவின் இத்தகைய செயல்கள் வெளியுலகிற்கு தெரிய வந்தன. சாயப்பாவின் மகிமை பரவலாயிற்று. ஆனால் சாயப்பா தனக்கு கிடைத்த புகழை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. எப்போதும் எளிய வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார். உடல் வேதனையால் தவிக்கும் அடியவர்கள் அவரை சரணடைவது உண்டு. சாயப்பா தம் அடியவர்கள் படும் உடல் வேதனையை பொறுத்து கொள்ள இயலாது. அந்த வேதனை அவர்களின் முன்வினைகளால் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது என்பதை அவர் அறிவார். அந்த முன்வினை பயன்களை தாம் ஏற்றுக்கொண்டு அவர்களின் உடல் வேதனையை தீர்த்து வைத்து விடுவார். அந்த வேதனையை அடியவர்களின் பொருட்டாக தாங்கும் கருணையும் அதை தாங்கிக் கொள்ளும் தவ வலிமையும் நம் சாயப்பாவுக்கு இருந்தது. ஆகையால் நாம் நம் சாயப்பாவின் மீது எந்த நேரத்திலும் அதிக நம்பிக்கையும் பொறுமையும் வைக்க வேண்டும். அவர் நம் வேண்டுதலுக்கு எப்போதும் செவிசாய்ப்பார். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.